அது ஒரு பழமையான ஊர் அங்கிருந்த நெடுஞ்சாலையின் இருபுறமும் பெரிய பெரிய பழங்காலத்து மரங்கள் அரசர் யாரோ அவைகளை நட்டியிருக்க வேண்டும் இக்காலத்து சுவரட்டிகள் பல அவ்வப்பொழுது அங்கே ஒட்டப்பட்டன அந்த மாபெரும் மரத்தடியில் வாழ்ந்தவர்தான் குப்பன் அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி நற்செய்தி பணி செய்த ஒருவர் கொடுத்த சிறிய புத்தகத்தை ஆர்வத்தோடு படித்தார் இயேசுவை மனுக்குலத்தின் பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றவர் என்பதை புரிந்து கொண்டார் அந்த இயேசுவை காண வேண்டும் என்று தீராத ஆசையோடு இருந்தார் ஒரு நாள் சொப்பனத்திலே இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வருவது போல அவர் சொப்பனம் கண்டார் அதிகாலையிலே விழித்துக் கொண்ட அவர் மரத்தடியை நன்றாக சுத்தம் செய்தார் தன்னால் இயன்ற சிரமம் எடுத்து ருசியான உணவு சமைத்தார் பின் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் சுமார் பன்னிரண்டு மணி இருக்கும் எலும்பும் தோலுமாக பல நாள் சாப்பிடாதவன் போல இருந்த பிச்சைக்காரன் ஒருவன் வந்து ஐயா சாப்பிட ஏதாச்சும் இருக்கா என்று பரிதாபமாக கேட்க குப்பனும் இயேசுவுக்காக வைத்திருந்த உணவில் கொஞ்சம் எடுத்துக் கொடுத்தான் தொடர்ந்து உற்சாகமாக தன்னுடைய வேலைகளைச் செய்தான் மாலை சுமார் நான்கு மணி இருக்கும் வயதான ஒரு பெண் பசி மயக்கத்தால் மர நிழலிலே உட்கார்ந்தாள் பின் குப்பனிடம் ஏதாவது கிடைக்குமா என கேட்டாள் தான் இயேசுவுக்காக மீதம் வைத்திருந்த உணவில் அவளுக்கும் எடுத்துக் கொடுத்தான் வழக்கத்தை விட அன்று வேலை அதிகமாக இருந்ததால் மிகவும் களைப்போடே கூட சீக்கிரமாக படுத்து தூங்க ஆரம்பித்தான் கதவு தட்டப்படும் ஒலி கேட்டு இயேசுதான் வந்து விட்டாரோ என ஓடிச் சென்று கதவை திறந்தான் ஒருவன் தங்க இடமில்லாமல் தனக்கு உதவி செய்ய கெஞ்சினான் பசியோடு இருந்த அவனுக்கு மீதமிருந்த உணவையும் கொடுத்து தன் குடிசையிலேயே தங்க இடமும் கொடுத்தான் மீண்டும் படுத்து அயர்ந்து தூங்கினான் இரவிலே சொப்பனத்தில் தோன்றிய இயேசு அவனை பார்த்து இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லி மறைந்தார் குப்பனுக்கு கடவுளை கண்டது போன்ற பெரிய திருப்தி ஏற்பட்டது அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு செலுத்துவோமா